ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம ஃபஸ்ட்டு டே நம்ம டைம் டேபிள்குள்ளே உள்ள போகிறோம். 75 நாள் தொடர்ந்து படிக்க போகிறோம். அதில் இது மொதல் நாள். ஆல் த பெஸ்ட். எப்பயுமே காலையில் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மைண்டில் ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. சாமி, நான் நல்ல முயற்சி எடுத்து படிப்பேன், நீங்கள் என் கூடவே எப்பயும் இருங்க, என்னை பிளெஸ் பண்ணிட்டே இருங்க, போதும், நான் கண்டிப்பாக நல்ல மார்க் வாங்கிடுவேன் அப்படின்னு நினச்சிட்டு உங்கள் மனசில் அதையே திருப்பி திருப்பி 3 தடவை சொல்லிவிட்டு படிக்க ஆரம்பிங்க. இன்றைக்கி நம்ம February 15th ஸ்கெடியூலை பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணுற டே வந்து 14, நீங்கள் படிக்க போகிறது 15th, ஓகேவா? இது 75 days ஸ்கெடியூலு. தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே நான் கொடுத்துருக்குறேன். இது வந்து நீங்கள் நாளைக்கு படிக்க வேண்டியது. நாளைக்கு நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னா, ஃபிசிக்ஸில் அசர்ஷன், 2 mark question, ப்ராப்ளம்ஸ். பயந்துடாதீங்க, ரொம்ப ஈஸி தான். 6 lesson, எத்தனை க்வெஸ்சன் இருக்கு நீங்களே பாருங்கள். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் இயற்பியல் படிக்க போகிறோம், சரியா? அசர்ஷன் அப்படின்னா கூற்றும் காரணமும், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? இப்போது ஃபஸ்ட்டு வந்து 4 மணி நேரம் டெய்லி படிக்கிற குழந்தைங்களுக்காக தான் இந்த ஸ்கெடியூல். ஃபஸ்ட்டு லெசன் 1 பார்த்தீங்கன்னா அசர்ஷனில், ரெண்டாவது ப்ரீஃப்லி சுருக்கமாக எழுது, அதில் 1, 2, 3, 4, 7 ப்ராப்ளம்ஸ் கணக்கீட்டில் 1, 4. ரெண்டாவது பாடம்ல அசர்ஷன் 2, ப்ரீஃப்லி சுருக்கமாக எழுதல 3, 6, 7, 8 ப்ராப்ளம் கணக்கீடில் 1, 2. மூணாவது பாடத்தில் 3rd lesson அசர்ஷன் 1, 2 ப்ரீஃப்லி சுருக்கமாக எழுதல 1, 4, 5. Lesson 4 அசர்ஷன் 2, வெரி ஷார்ட் ஆன்சர் குருவினால 1, 2 ஷார்ட் ஆன்சர் சிறுவினால 1, 3, 4 கணக்கீடு ப்ராப்ளம்ல 1, 2, 3. Lesson 5 வெரி ப்ரீஃப்லி குருவினா 1, 2, 3, 5 ப்ரீஃப்லி சிறுவினால 3 ப்ராப்ளம் கணக்கீடில் 2, 4, 7. அடுத்து Lesson 6 கடைசி லெசன், ப்ராப்ளம்ல 1, 2 அசர்ஷனில் 2 அது வெரி ஷார்ட் ஆன்சர் சுருக்கமாக எழுதல 1, 2, 3, 4, 5, 7, 8, 10, 11 ஃபியூ சென்டென்ஸில் எழுது சிறுவினா 1, 3, 4, 7, 9. இப்போது நான் சிகப்பு கலரில் கோடு போட்டிருக்கேன்ல, அதையெல்லாம் என்னது? இது வந்து மொத்தமாக இவ்வளோ தான் இருக்குது. ரெடியூஸ்டு போர்ஷனில் உங்களுக்கு படிக்க வேண்டியதை இவ்வளோ க்வெஸ்சன்ஸ் மட்டும்தான், 2 mark ப்ராப்ளம்ஸில் அசர்ஷனில் எல்லாம் சேர்த்து. நான் கோடு போட்டிருக்கிறது எல்லாம், சிகப்பு கோடு போட்டிருக்கிறதெல்லாம் இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன், ரொம்ப முக்கியமான கேள்விகள், சரியா? அசர்ஷன்னா என்னன்னு சொன்னேன், கூற்றும் காரணமும், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இதெல்லாம் எப்படி படிக்கிறது? எத்தனை மணி நேரம் படிக்க சொல்லியிருக்கேன்? 4 மணி நேரம் கரெக்டா? 2 மணி நேரம் படிக்கணுன்ற குழந்தைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு கழிச்சு நான் சொல்லுவேன். இப்போ 4 மணி நேரம் எப்படி எப்படி படிக்க போறீங்க? காலையில 6 to 7 ஒரு மணி நேரம் படிப்பீங்க. அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, மொதல் பாடத்தை படிச்சிருங்க. அடுத்து சாயந்தரம் 6 to 8 2 மணி நேரம் படிப்பீங்க. அப்போ 2, 3, 4, 5 பாடம் படிச்சிருங்க. கடைசி மணி நேரம், அதாவது நைட்டு 9 to 10 6th பாடம் படித்து முடிச்சுருங்க, சரியா? அதாவது நீங்கள் ஒவ்வொரு பாடத்துலேயும் மினிமம் வந்து ஒரு 8 கேள்வி தான் படிப்பீங்க. அதாவது ஒரு 4 2 mark 2 assertion ப்ராப்ளம் அப்படி பார்ப்பீங்க. ப்ராப்ளம் ஏன் கொடுத்துருக்கேன்னா, ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம் வந்து 2 mark தான் வரும், சரியா? ஸோ காலையில் 6 to 7 படிக்க போகிறீங்க, சாயந்தரம் 6 to 8, நைட்டு 9 to 10 இதான் வந்து 4 hours படிக்க போகிறீங்க. எது அதாவது கடைசி மணி நேரம் விட்டு போனது எல்லாத்தையும் முடிச்சு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி ட்ரை பண்ணி என்ன பண்ணோம், 6 பாடத்தையும் படிச்சு முடிச்சிடணும், சரியா? 2 hours படிக்க போகிற பிள்ளைங்க 1, 2, 3 பாடம் மட்டும் படிங்க. மிச்சம் 4, 5, 6 நாளைக்கு சிலபஸில் சொல்லுவேன், நாளைக்கு டைம் டேபிளில் சொல்லுவேன். ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி முக்கியமான கேள்விகள் என்னென்ன கேள்விகள்லாம் சொல்ல மாட்டேன், இதெல்லாம் இன்னைக்கே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, 2 hours படிக்க போகிற பிள்ளைங்க, சரியா? என்னோட சஜஷன் என்னன்னா, 4 மணி நேரம் படிக்கணும், கரெக்டா? இப்போ சில பேருக்கு ஸ்கூலில் நிறையா போர்ஷன்ஸ் இருக்குது, டெஸ்ட் இருக்குன்னா அந்த மாதிரி பிள்ளைங்க 2 hours படிச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. 4 மணி நேரம் படித்தா ரொம்ப நல்லது. இப்போ அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. இப்போ நீங்கள் படிக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணுங்கள், காலையில் 6 to 7 படித்ததுக்கப்புறம் 7 to 7:30 ஒரு 15 minutes டெய்லி ஒதுக்குங்க. 6 to 7 படித்ததுக்கப்புறம் 7 to 7:30 டெய்லி ஒதுக்குங்க. ஒரு 15 minutes 2 திருக்குறள் படித்து நீங்கள் வந்துட்டு 75 நாள் முடிக்கிறப்போ தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் அப்படியே உங்களையே அறியாமல் நீங்கள் படித்து முடிச்சிருப்பீங்க, சரியா? இன்றைக்கி என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னா, அதாவது நாளைக்கு February 15th 7 to 7:15 எடுத்து நீங்கள் திருக்குறள், 2 திருக்குறள் படிக்கணும். அது என்னென்ன திருக்குறள் அப்படின்னா, மனப்பாட பாட்டில் இருக்கிற 4th திருக்குறள், அதுக்கப்புறம் 8th திருக்குறள், சரியா?
நாலாவது திருக்குறளும் எட்டாவது திருக்குறளும் படிக்கணும். இது என்ன பேஜ் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 70-71 பேஜில் இருக்கிற 4வது 8வது திருக்குறள் மனப்பாட பாட்டில் படிக்கணும். நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 6-8 வரைக்கும் படிச்சிருவீங்க, ஃபிசிக்ஸ் படிச்சிருவீங்க, இயற்பியல் படிச்சிருவீங்க. 8:00 to 8:15 ஒரு 15 நிமிஷம் உட்காந்து இங்கிலீஷில் மாடல்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது வந்து 12வது பேஜில் ஏபி அது மட்டும் பண்ணுங்கள். சி எல்லாம் விட்டுருங்க, டி கூட விட்டுருங்க, ஏபி மட்டும் பண்ணுங்கள். அது என்னன்னு படிக்கணுன்றது நாளைக்கு நான் உங்களுக்கு மாடல்ஸ் நான் இங்கிலீஷ் கிராமர் நடத்த போகிறேன், அந்த வீடியோ கூட பாருங்கள். 2 hours படிக்கிற பிள்ளைங்க 1, 2, 3 லெசன் மட்டும் படித்தா போதும். இன்னைக்கு 4, 5, 6 நாளைக்கு டைம் டேபிளில் போடுவேன், ஆனால் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் இன்றைக்கே நோட் பண்ணிக்கோங்க, மறுபடியும் நான் எழுத மாட்டேன். ஏன்னா நாளைக்கு வந்து நான் 4 hours நடத்துகிறாங்களே அந்த பிள்ளைங்களுக்கு தான் நாளைக்கு எழுத முடியும்னால. சரியா, இன்றைக்கி நான் மறுபடியும் சொல்கிறேன், 14th February நான் க்வெஸ்சன்ஸ் ஸ்கெடியூல் போடுறேன், 15ஆம் தேதி நீங்கள் படிக்கணும். நாளைக்கு காலைல 6 மணிலேருந்து நாளைக்கு நைட் நீங்கள் தூங்க போகிறதுக்குள்ளே 6 லெசனையும் படிச்சிருக்கணும். நாளையிலேருந்து டெய்லி 7 மணிக்கு டான்னு உங்களுக்கு வீடியோ வரும். சரியா, அதை நோட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் நீங்கள் உட்காந்து படிக்க வேண்டியதான். சரியா, உங்களுக்கு இந்த பிளான் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா, ஆல் தி வெரி பெஸ்ட், பை பை.